பைக்ல வந்தோம், ட்ரெயின்ல வந்தோம், அப்புறம் பஸ்ல வந்தோம். சரி, கடல் வழியா ராமேஸ்வரத்துல போட்டிங் போறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஊர் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ராமேஸ்வரம். ராமேஸ்வரத்தில் நாங்கள் தங்குறதுக்கு பல இடங்கள் தேடணும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் பார்த்தீங்கன்னா 30 கோடி ரூபா செலவில் ஒரு தங்கும் விடுதி ஒன்று கட்டியிருக்காங்கன்னு சொன்னாங்க. அதை போய் பார்த்தோம். தனியார் தங்கும் விடுதியெல்லாம் தோற்றுறோம். அந்தளவுக்கு ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. அந்த கட்டுமானம் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு பக்கங்களும் மரங்களாக இது பண்ணி அது சூப்பராக இருந்துச்சு. அது பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் அங்கேயே தங்கிட்டோம். கொஞ்சம் காஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. அதனால் அங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல போய் தங்குறது வந்து உங்களுக்கு சேஃபாகவும் இருக்கும். உலகின் நீண்ட பிரகாரத்தை கொண்டுள்ள கோயில் என பெயர் பெற்ற அந்த பெருமைக்குரிய கோயில் அமைந்திருக்கிற ராமேஸ்வரம் பேருந்து நிலையத்திலிருந்து கொஞ்சம் தூரத்துலேயே அந்த கோயில் இருக்குது. அந்த கோயில் தான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ராமநாத சுவாமி கோயில். இந்த கோயில் பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப பழமையான கோயில். சீதா தேவியால் மணலால் உருவாக்கப்பட்ட சிவலிங்கம் தான் இங்கே ராமநாத சுவாமியாக வணங்கப்பட்டு வர்றதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயில் கட்டப்பட்டு கிட்டத்தட்ட 2600 ஆண்டுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கல்வெட்டுகள்லாம் சொல்லுது. இந்த கோயில் அமைச்சவங்க யாருன்னு பார்த்தோம்னாக்க முற்கால பாண்டியர்களின் மூதாதையர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோயில் பார்த்திங்கன்னா 12 ஜோதிர்லிங்கங்களின் ஒன்றாகவும் 51 சக்தி பீடங்களில் ஒன்றாகவும் அமைந்த இந்த கோயில் ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோயில். இந்த கோயில் உள்ள போகிறதுக்கு வந்து அனுமதி உண்டு எல்லாருக்கும். ஆனால் இங்கே படம் எடுக்க அனுமதி கிடையாது, அதனால் முகப்பு மட்டும் நம்ம காட்டிகிட்டு இருக்கோம். ஸ்ரீ ராம் சேது மிதக்கும் கல். இது பார்த்திங்கன்னா ஒரு ஆசிரமத்திலேருந்து நடத்துகிறாங்க. அங்கே உள்ளே போனீங்கன்னாக்கா அந்த மிதக்கும் கல்லாம் வச்சுருக்காங்க. அது வந்து அந்த மிதக்கும் பழம் போட பயன்படுத்தப்பட்டதாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம முக்கியமாக பார்த்திங்கன்னா லட்சுமண தீர்த்தம். இந்த லட்சுமண தீர்த்தம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பு வாய்ந்த தீர்த்தம். இங்கே உள்ள பல்வேறு தீர்த்தங்களில் வந்து லட்சுமண தீர்த்தமும் முக்கியமான தீர்த்தமாக பார்க்கப்படுது. அதாவது சீதையை கடத்தி சென்ற ராவணனை வதம் செய்ததுக்காக தனக்கு ஏற்பட்ட பாவங்களை வந்து நிவர்த்தி செய்கிறதுக்காக ராமனுடைய தம்பியான லட்சுமணர் வந்து இந்த தீர்த்தத்தை உருவாக்கினதாகவும் இந்த தீர்த்தத்தில் வந்து நீராடினா எல்லா பாவங்களும் தீரும் என்பது ஒரு ஐதீகம். ராமர் பாதம் இதை பார்த்திங்கனாக்க கந்த மதன பர்வதம்னு சொல்கிறாங்க. கடலை கடந்து இலங்கைக்கு செல்கிறதுக்கு முன்னாடி கந்த மதன பர்வதம்னு சொல்லக்கூடிய அந்த குன்று அப்போ வந்து மணல் குன்றாக இருந்திருக்கு. அதை பிரதிஷ்டை பண்ணி ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயில் பார்த்தீங்கன்னாக்கா மேலே ஏறி போய் தரிசனம் பண்ணலாம். அதற்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மாடி கோயில் மாதிரி இருக்குது. அங்கே போய் நின்று பார்த்தோம்னா ஒட்டுமொத்த ராமேஸ்வரம் அந்த பக்கம், தனுஷ்கோடி இந்த பக்கம் ராமேஸ்வரம் எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்லா அருமையாக இருக்குது மேலேருந்து பார்க்குறதுக்கு. இந்த மேலேருந்து பார்த்தப்போ ஒரு எங்களுக்கு ஒரு டவர் ஒன்று தெரிஞ்சுது. அந்த டவர் என்னன்னு சொல்லி பார்ப்போன்னு சொல்லிட்டு மற்ற இடத்துக்கு போகிறது முன்னாடி அங்கே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வண்டி எடுத்தோம். அந்த டவர் என்னென்னு போய் பார்த்தா தான் தெரியுது, ரொம்ப வித்தியாசமான விஷயம். இதை சொல்கிறேன் அந்த இடம் என்ன. அங்கே ராமேஸ்வரம் தொலைக்காட்சி கோபுரம், இதோட உயரம் பார்த்திங்கனாக்கா 323 மீட்டருங்க. இது பார்த்திங்கன்னா 1995 வந்து தூர்தர்ஷன் தொலைக்காட்சி மற்றும் வானொலிக்கு வந்து இங்கிருந்தால் வந்து ஒளிபரப்பப்பட்டிருக்கு. இலங்கையில் வந்து இலங்கைக்கும் இது வந்து ஒளிபரப்பப்பட்டிருக்கு. இங்கே பார்த்திங்கன்னா ராமேஸ்வரத்துக்கு பெரிய கலங்கரை விளக்கம் மாதிரி இது இருக்குது, அந்தளவுக்கு உயரம் அதிகம். தொலைக்காட்சி ஒளிபரப்பானது பார்த்தீங்கன்னாக்க கடந்த 2021 டிசம்பர் 31ஆம் தேதியிலேருந்து தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குங்க. ராமர் தீர்த்தம். இந்த ராமர் தீர்த்தம் பார்த்தீங்கன்னாக்க அதை 100 தீர்த்தங்களில் இதுவும் ஒரு முக்கியமான தீர்த்தமாக சொல்லப்படுது. இங்கே பார்த்தீங்கன்னா 2 கதை சொல்கிறாங்க. ஒரு கதை பார்த்தீங்கன்னாக்க ராவணனை கொன்று தன் பாவத்தை போக்க ராமனால் வில்லம்பு எய்தி உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு வரலாறு பார்த்தீங்கன்னா பொய் பேசினதுனால தருமர் வந்து துரோணாச்சாரியார் வந்து கொன்னுறாரு. குருவை கொன்ன பாவத்தை தீக்கிறதுக்கு வந்து இந்த குளத்தில் அதாவது இந்த தீர்த்தத்தில் வந்து நீராடினாக்க விமோச்சனை கிடைக்குன்னு சொல்லிட்டு இந்த தீர்த்தத்தை உருவாக்குனதாகவும் இன்னொரு வரலாறு சொல்லப்படுது. இதுக்கு எழுத்தாப்புலேயே பார்த்திங்கன்னா ஒரு ராமர் கோவில் இருக்குது. அந்த கோவில் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோவிலுங்க. உள்ளே வந்து வீடியோ காட்சி எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லாதனால வெளியிலேருந்து எடுத்தேன். ஜடா தீர்த்தம். ராமேஸ்வரத்துலேருந்து தனுஷ்கோடி போகிற வழியில் ஒரு 3.5 கிலோமீட்டர் தொலைவில் அந்த தீர்த்தம் இருக்குங்க. தனுஷ்கோடிக்கு போகும்போது பார்த்திங்கனாக்கா எல்லோரும் இங்கே வந்து பார்த்துட்டு போவாங்க. ராமரோட நெருங்கிய தொடர்பு இந்த தீர்த்தத்துக்கு இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ராமர் உருவாக்கி பூஜித்த லிங்கம் ஒன்று இருக்குது. அந்த லிங்கத்துக்கு வந்து ராமலிங்கம் அப்படின்ற பெயரில் வந்து அழைக்கப்படுறாரு. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ராமர் வந்து தன்னோட ஜடான்னு சொல்லக்கூடிய சடைமுடியை வந்து அலசி பிராமண வதம் செய்த வந்து பாவத்தை வந்து கலைஞ்சிறாரு. அந்த அதனால் பார்த்திங்கனாக்கா தனது பாவங்களை கழுவி சுத்தம் பண்ணதுனால இந்த அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சிவலிங்கத்தை வணங்குறாரு. ராமேஸ்வரத்தை சுற்றியுள்ள பிற கோயில்களை ஒப்பிடும்போது இந்த கோவிலும் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்குங்க.
உண்மையில் வந்து இது வந்து காவிரி தீர்த்தம்னு இன்னொரு பேர்லேயும் அழைக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் பறவைகளின் அரசனாக இருந்த ஜடாயு வந்து ராவணனால் தாக்கப்பட்டு விழுந்த இடமாகவும் இந்த இடம் வந்து சிலர் சொல்கிறாங்க. இது உள்ளே போகும்போதே பார்த்திங்கன்னா ரொம்ப காட்டுப்பகுதியாக இருக்குது. அது உள்ள நிறைய மயில்கள்லாம் நாங்கள் பார்க்க முடிஞ்சுது. அது பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான காடாக தான் இருக்குது. இந்த காட்டு உள்ளே போனோடனே இந்த ஜடா தீர்த்தம் வந்து நாங்கள் போனோம். ஜடா தீர்த்தம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா அந்த ராமலிங்கம்னு சொல்லிட்டு இந்த சிவன் கோயிலும் அங்கே இருக்குது. இந்த கோயில் பார்த்திங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களால் வந்து அந்த குடமுழுக்கு பெற்றிருக்குங்கிறதையும் அந்த போர்டில் பார்க்க தெரிஞ்சுது. அந்த தீர்த்தத்தை எடுத்து தான் வந்து அங்கே சிவலிங்கத்துக்கு வந்து அப்போது பூஜை நடந்துகிட்டு இருந்துச்சு. அந்த பூஜையில் நாங்கள் கலந்துக்கிட்டோம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அதேமாதிரி பார்த்திங்கன்னா அந்த இடமே வந்து ரொம்ப சுத்தமாக, அதிக பேர் அங்கே இல்லை, இருந்தால் கூட பார்த்திங்கன்னா அந்த இடம் வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த இடம் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ நம்ம இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா ஜடா தீர்த்தம். இது ஒரு ராமேஸ்வரத்தில் உள்ள முக்கியமான கோயிலோட தீர்த்தம் இங்கே இருக்குங்க. ராமேஸ்வரம் வரும்போது இந்த தீர்த்தத்தெல்லாம் மிஸ் பண்ணாமல் வாங்க. ராமேஸ்வரத்துலேருந்து தனுஷ்கோடி போகிற பாதையில் 12 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க கோதண்டராமர் கோயில். இந்த கோயில் பார்த்திங்கனாக்கா ராவணனோட தம்பி விபீஷணனுக்கு வந்து ராமர் வந்து பட்டாபிஷேகம் பண்ணி வச்ச இடம் தான் இந்த கோயில். இந்த கோயில் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. ராமேஸ்வரத்தின் பிரதான தீர்த்தமாக கருதப்படும் இந்த அக்னி தீர்த்தமானது பார்த்திங்கன்னா நம்ம வங்காள விரிகுடா கடலில் தாங்க அமைஞ்சிருக்கு. அந்த கடற்கரையை ஒட்டி தான் நம்ம ராமநாத சுவாமி ஆலயமும் அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கனாக்கா இந்த அக்னி தீர்த்தத்தில் நீராடி தான் அந்த ராமநாத சுவாமியை போய் வழிபண்ணுங்கிறது தான் அங்கே உள்ள மரபு. இந்த தீர்த்தம் பார்த்திங்கனாக்கா அந்த கோயிலுக்கு பின்னாடியே இருக்குது. இதை பார்த்திங்கன்னா அந்த அமாவாசை, பௌர்ணமி, அந்த மகால அமாவாசைன்னு சொல்லக்கூடிய அந்த நாட்கள்லாம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஏராளமான பக்தர்கள் குவிஞ்சிருவாங்க. குவிஞ்சு இங்கே வந்து அவங்க முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறது இது போன்ற நிகழ்ச்சிகள்லாம் இங்கே நடக்கும். ரொம்ப ஃபேமஸான இடம் அது. இடத்துல போட்டிங் இருந்துச்சு அங்கே அக்னி தீர்த்தத்துலேயே. அது பார்த்திங்கன்னா அதில் நாங்கள் போட்டிங் போகலான்னு முடிவு பண்ணி ரெண்டு பேரும் நானும் ஆர்ஜிஎம்மும் கிளம்பி அந்த போட்டிங்கில் போனோம். பார்த்திங்கன்னா அங்கே ஒரு படகு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்துச்சு. அந்த படகில் தான் நாங்கள் அவசரமாக போய் ஏறினோம். டிக்கெட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஸ்ட் கம்மி தான், 100 ரூபா ஒரு நபருக்கு சார்ஜ் பண்ணாங்க. அங்கே போயிட்டு நாங்கள் வந்து அந்த படகில் ஏறி உக்காந்ததும் இடம் கிடைக்கல. அப்புறம் ஒரு ஆள் இடம் அமைச்சு கொடுத்தாரு. அப்புறம் அந்த இடத்துல உக்காந்து அப்படியே ட்ராவலிங்கை ஸ்டார்ட் பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த அனுபவம், சூப்பராக இருந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்தில் போட்டிங் போகிறோம். போட்டுக்கு வந்து ஒரு பெர் ஹெட்டுக்கு 100 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. சும்மா கொஞ்சம் தூரம் தான், பார்க்க நல்லா ஒரு இன்ட்ரெஸ்டடாக இருக்குமே சொல்லிட்டு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கிடைக்கும்னு சொல்கிறதுக்காக நாங்கள் வந்து அதை ஃபுல்லாகவே எடுத்துருக்கோம். அப்படின்ட்டு போட்டுரும் எங்களோட போட் சேர்னியை இன்றைக்கி பார்க்கலாம். அதான் பைக்கில் வந்தோம், ட்ரெயினில் வந்தோம், அப்புறம் பஸ்ஸில் வந்தோம். இப்போ ராமலி கடல் வழியாக கப்பல்லையும் போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு கப்பல் கிடைக்கல, அதனால் ஒரு படகு கிடைச்சது. படகுல தான் சவாரி பண்ணலாம். சீட்டு கிடைக்கல, அப்புறம் ஒரு ரெண்டு சீட்டு கிடைச்சிது. பிரதர் சீட்டு அமைச்சு கொடுத்தாரு. அப்புறம் வந்து உட்காந்துட்டோம். இப்போ 3வது இப்போ தான் போட்டு நிறைய பேர் இருந்தாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு இந்த இடம் அந்த டிராவல் பண்ணும்போதே. அது பாத்தீங்கன்னா சுத்தி கடல் நடுவில் அந்த போட்டில் நம்ம ட்ராவல் பண்ணுறோம். நம்ம வந்து இதில் பழக்கப்பட்ட ஆள் கிடையாது, அதனால் கொஞ்சம் பயமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் கூட நமக்கு ஒரு வித்தியாசமான அனுபவம் கிடைச்சிது. நம்ம வண்டி ஓட்டிட்டு போகிற இடத்துலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பக்கம் மரம் இருக்கும், இல்லை ரோடு இருக்கும், ஏதாவது நிலப்பரப்பு தான் இருக்கும். ஆனால் ஃபுல்லாக சுற்றி கடல் தண்ணி, அதில் ட்ராவல் பண்ணது வந்து ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீல நிறம் வானுக்கும் கடலுக்கும் நீல நிறம்னு ஒரு பாட்டு போடுவாங்க இல்லை, அது போலவே இருக்குது பாருங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. இது பார்த்திங்கன்னா அது நங்கூரம், அந்த படகை அந்த நிலை நிறுத்துறதுக்கு, நம்ம கடலில் நிறுத்துறதுக்காக அதை பயன்படுத்துவாங்க. அது எதுக்கவே வச்சுருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த பக்கம் அந்த ராமேஸ்வரம் ஆப்போசிட் டவுன் இருக்கும்ல, அதாவது பாம்பன் டவுனு, அந்த ஏரியா மாதிரி தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கடலில் நமக்கு என்ன தெரியும் ஒன்றும் தெரியல, ஆனால் நிறைய படகு நிறுத்தி வைக்கிறாங்க அது தெரியுது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இங்கேருந்து பாருங்கள் ராமநாத சுவாமி கோயிலில் நல்லா தெளிவாக தெரியுது பாருங்கள். நடுக்கடல்லேருந்து இது வித்தியாசமாக இருக்குமே சொல்லிட்டு சொல்கிறது எடுத்தோம், பாருங்கள் நல்லாயிருக்கான்ட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கடல் தண்ணியை பாருங்கள், ரொம்ப அமைதியாக இருக்குது பாருங்கள். ஒரு அலைகளே எதுவுமே இல்லாமல் அமைதியான தண்ணி, அது மேலே வந்து ஒரு ஓடம் போல் நாங்கள் வந்து
அப்படியே போட்டில் போகிறோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த அனுபவம். பயணம் பண்ண படகுல பயணம் பண்ண எல்லோரும் பார்த்திங்கன்னா நம்ம வியூவர்ஸுக்கு வந்து பாய் சொல்லணும்னு சொன்னாங்க. சரி வாங்க எல்லோரும் பாய் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேமரா அந்த பக்கம் திருப்பி பாய் சொல்ல சொன்னோம். எல்லோரும் பாய் சொல்கிறாங்க. எல்லாருக்கும் நீங்களும் ஒரு பாய் சொல்லுங்கள். நல்ல ஒரு சூப்பராக இருந்துச்சு. கணேஷ் எங்கே இருக்காருனே தெரியலங்க, அவர் எங்கே போகிற ரசிச்சுட்டு வர பார்த்தீங்கன்னா அந்த கடலோட அழகாக பாருங்கள். அந்த சைடில் இருக்கிற ஃபுல்லாக ராமேஸ்வரம் டவுனு, இதுக்கப்புறம் இந்த சைடு ஃபுல்லாகவே நம்ம கடலில் தான் அந்த போட்டு போயிட்டுருக்கோம். நடுக்கடலில் பார்த்து நம்ம வந்து போட்டில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய இடத்துல ட்ராவல் பண்ணாலும் அந்த போட்டில் வந்து அதுவும் ராமேஸ்வரத்தில் அக்னி தீர்த்தத்தில் நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. போனவங்க எல்லாராலையும் பார்க்க முடியாத ஒரு இடம் ஒன்று இருக்கு, அங்கே எல்லாரும் அது அதிகமாக பார்த்துருக்க முடியாத ஒரு இடம். அந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்ப்போமா. அதுக்கு முன்னாடி இந்த விஷுவல்ஸ் பாருங்கள், நல்லாயிருக்கும். இது வந்து இந்த அது கடல் பாருங்கள், என்ன கலரில் இருக்குது பாருங்கள், ரொம்ப அழகாக அற்புதமாக. அந்த நுர வரும்போது மட்டும் வெள்ளையாகுது, மற்றபடி பார்த்தீங்கன்னாக்க அப்படியே அந்த நீலக்கடல்லையே மீன்லாம் வந்து பாருங்கள். இப்போ பாருங்கள் நுரைய க்ளோஸில் பார்த்தோம்னா இப்போ கொஞ்சம் வெள்ளையாக தெரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ராமேஸ்வரத்தில் பார்க்க முடியாத ஒரு இடம் பார்த்தீங்கன்னா இந்த சிவலிங்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடலுக்குள்ளே இருக்குது. அது பக்கத்துலேயே ஒரு விநாயகர் சிலையும் இருக்குது. அது நம்ம கோபுரத்துக்கு எதிரிலே இருக்கிறதுனால ரொம்ப அழகாக இருக்குது. மாதிரி அதிகபட்சமாக அதிக பேர் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை, அதனால வந்து நம்ம வியூவர்ஸ் பார்க்கணுன்றதுக்காக இந்த சிவலிங்கத்தையும் நம்ம விநாயகரையும் நாங்கள் எடுத்து அந்த காட்டுறோம். பாருங்கள் இது வந்து முழுக்க முழுக்க அந்த கிளிஞ்சல்களாலேயே அலங்கரிக்கப்பட்டிருக்கு. இந்த பக்கத்து காட்சி பாருங்கள், நம்ம அக்னி தீர்த்தமும் நம்ம ராமநாத சுவாமியோட கோபுரமும் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக சூப்பராக தெரியுது. இந்த இடத்துக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு போய் தான் ஆகணும். ராமேஸ்வரம் போனால் கண்டிப்பாக அக்னி தீர்த்தத்தை பார்க்காம யாரும் வரமாட்டாங்க. இந்த இடம் வந்து ரொம்ப பிரசித்தி மிக்க இடம், ரொம்ப அற்புதமான இடம். கண்டிப்பாக ராமேஸ்வரம் போனீங்கன்னாக்க நம்ம சொன்ன எல்லா இடங்களுக்கும் போயிட்டு வாங்க. சேனலுக்கு ஆதரவு கொடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ட்ராவல் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.